ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான தி இந்து தினமணியோட நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பல்லட் போர்டு தலைமையகம் சென்னையிலேயே தொடரும் அப்படின்னு சொல்லி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் நேற்று தெரிவிச்சிருக்காரு. இந்த அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு வாரியம் 2003 செப்டம்பர் 15 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட தலைமையகம் சென்னை. சென்னையை தவிர்த்து டெல்லி, கொல்கத்தா, அகமதாபாத் போன்ற இடங்களில் இது செயல்பட்டு வருகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 3500 கோடி மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவிச்சிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய அபியான் அப்படிங்கிற ஆயுஷ்மான் பாரத். இது ஆரம்பிக்கப்பட்டது 2018 செப்டம்பர் 15ஆம் தேதி. மாநிலங்கள் அனைத்தும் இன்னும் நாளைய வாரத்தில் கிராம் நியாயாலயாசை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. அது சரி, அது என்ன கிராம் நியாயாலயாஸ்? ரூரல் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கு ஸ்பீடாக ஈஸி அக்சஸாக ஒரு மொபைல் கோர்ட் மாதிரியான ஒரு கோர்ட்டு தான் இந்த கிராம் நியாயாலயாஸ். இது நடைமுறைக்கு வந்தது 2009 அக்டோபர் 2. சரி, இதில் என்ன பிரச்சனை? அதான் 2009 ஆரம்பிச்சாச்சு. என்னன்னா, இது ஆரம்பிக்கும்போது இந்தியா முழுக்க 12வது 5 வருஷ திட்டத்தின்படி சுமாராக 2500 கிராம் நியாயாலயாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் இந்தியா முழுக்க கிராம் நியாயாலயாஸ் 208 தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால தான் சுப்ரீம் கோர்ட் இன்னும் நாளைய வாரத்தில் அனைத்து மாநிலங்களும் இந்த கிராம் நியாயாலயஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க, இந்த கிராம் நியாயாலயாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கிராம் நியாயாலயாஸை தலைமை தாங்குற நீதிபதி பேர் நியாயாதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ இது அத்தனையும் இவருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிராம் நியாயாலயாஸில் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க முடியும். பட் 2 வருஷத்துக்கு மேலான சிறை தண்டனையை இவங்களால் தர முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.